வணக்கம் எல்லோருக்கும், என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளாவே நம்ம ரிலேஷன்ஷிப், சொசைட்டில இருக்கிற பாசிட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ் இப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் தான், ஏற்கனவே நம்ம பேசின டாபிக் தான், அதோடைய சாரல் இன்னைக்கு இனி கொஞ்சம் மேலே தெரிஞ்சுப்போம், சரிங்களா? தேங்க்யூ என்னுடைய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், ரொம்ப நன்றி. எனக்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய உங்களுடைய பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு தாராளமாக கொடுக்கலாம், என்னுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஏற்கனவே பார்ட் ஒன்ல நான் பிரேக்கப் என்றது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இது பார்ட் டூ பிரேக்கப். பிரேக்கப் பத்தி தான் பேச போறேன், ஆனா இந்த பிரேக்கப்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரது அதை பத்தி தான் பேச போறேன். ஸ்டில் ஐ லவ் யூ பை எ ப்ரோக்கன் ஹார்ட், அதை பத்தி தாங்க பேச போறேன், சரிங்களா? ஓகே, ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இறந்து போயிட்டாங்க, அந்த நிலைமையில நம்மளுடைய மனசை எப்படி பக்குவப்படுத்திப்போம்? ஒரு நாள் அழுவோம், ரெண்டு நாள் அழுவோம், மூணாவது நாள் அழுவோம், நாலாவது நாள், இதுதான் நார்மல்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம்ல, அதுதாங்க பிரேக்கப். அப்படிதான் போகணும்னு நான் சொல்றேன். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ வழிகள், அச்சீவ்மெண்ட்ஸ் சாதாரணமா வந்துருமா? நம்ம கொடுக்குற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், வலி, வேதனை, அசிங்கம், அவமானங்கள் அத்தனைக்கு மத்தியில தானே வெளியே வருது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், ஒருத்தவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அசிங்கம், அவமானம், வலி, வேதனை அத்தனையும் மீறி தானே வெளில வராங்க. ஆமாங்க, எல்லாருடைய மனசுலயும் மிகப்பெரிய இடத்துல வந்தவங்களுக்கும் இந்த வலிகள் உண்டுங்க. ஆனா இந்த வழியில இருந்து எப்படி வெளியே வரதுதா பத்தி பேச போறோம், சரிங்களா? யூ ஆர் த ஸ்பெஷல். நம்மளுடைய மனசை தேத்திக்கிருப்போம், நீதான் ஸ்பெஷல், நீதான் ஸ்பெஷல், எங்க அம்மா செய்யற பிரியாணி தான் ஸ்பெஷல், எங்க அம்மா என் கொடுக்க அன்புதான் ஸ்பெஷல், எங்க அப்பாவை போல கிடையாது, நான் வச்சிருக்க பைக்கு போல கிடையாது, நான் போடுற ட்ரெஸ் மாதிரி அழகானது கிடையாது. அதே மாதிரிதான் என்னுடைய கடந்த கால என்னுடைய நண்பனை போல உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம மனச ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஏமாத்தப்பட்டவனை பத்தி தான் நான் பேச போறேன், சரிங்களா? ஒரு பர்டிகுலர் பர்சன், இவன் தான் லைஃப், என்னுடைய சாகர வரைக்கும் என் கூட வருவான், என்னுடைய நம்பிக்கையானவன், என்னுடைய பாசிட்டிவும் தெரியும், என்னுடைய நெகட்டிவும் தெரியும், என் உயிர், நான் இறக்குற வரைக்கும் அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு கற்பனையான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு ஒரு நாள் வலிகளையும் வேதனையும் உனக்கு கொடுத்துட்டு பறந்து போறான் பாருங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போறா இல்ல பட்டர்ஃப்ளை மாதிரி, அதை பத்தி தாங்க எனக்கு பேச போறேன். பிரேக்கப் என்ற ஒரு டாபிக்ல, அதாவது யாருமே யாருக்கும் ஸ்பெஷல் கிடையாதுங்க, அது நீ ஏமாத்திக்கிறது. உங்களுக்கு தெரியும், உன்னை பைக்கை விட இன்னொருத்தவங்களும் பைக் சூப்பராக வச்சுருப்பாங்கன்னு, ஓகேவா? உங்கள் அம்மாவை விட இன்னொரு அம்மாவும் ஸ்பெஷல்னு தெரியும், ஆனால் உன்னுடைய மைண்டுக்கு நீ என்னை ஏமாத்திக்கிற மாதிரி அவன் தான் ஸ்பெஷல், அவன் தான் வேர்ல்ட், அவன் தான் ஹீரோ அப்படின்னு உடனே நீ நினச்சிக்கிட்டு இருக்கல. அவனுக்கு என்ன தெரியும்? உன்னுடைய பாசிட்டிவும் தெரியும், உன்னுடைய நெகட்டிவும் தெரியும், உன்னுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியும், உன்னுடைய வீக்னஸும் தெரியும், உன்னுடைய ஸ்ட்ரென்த் தெரியும், வீக்னஸ் தெரியும். ஒரு நாள் அவனுடைய லைஃப் செல்ஃபிஷால அவனுடைய வாழ்க்கை அவன்தான் முக்கியம் என்றுட்டு நீ முக்கியமா இருந்து உன்னை தூக்கி போட்டு போயிட்டான்ல, அவனை பத்தி ஏன் நீ நினைக்கணும்? நீ ஏன் நினைக்கணும் அவனை பத்தி? தூக்கி போட்டு போயிட்டான்ல, வலியும் வேதனையும் அசிங்கமும் அவமானமும் கொடுத்துட்டு உன்னை தூக்கி போட்டான்ல குப்பையில, அப்படி எதுக்கு அவனை நினைக்கணும்? நீ அழுது அழுது உன்னுடைய நாட்களை வீணாக்கிட்டு, லவ்னா சாதாரண விஷயமா? சினிமாவில் தாங்க லவ் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அவமானங்கள், அசிங்கம் எல்லாமே தான், ஓகேவா? இதில் அடிபடாதவங்க யாருமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது காதல் ஒரு மனிதனை கடந்து தான் ஆக வேண்டும், கடந்து தான் ஆகியிருக்கும்,
எவ்வளோ பெரிய மனிதர்கள். ஆனால் அது காயத்தோட ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 10 வருஷம், 20 வருஷமாக இருந்தாலும் கல்லறைக்கு போகிற வரைக்கும் இருக்கும் அந்த வலிகள். ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டோமே, ஆனால் அதை விட்டு நீ ரீபான் பண்ணிட்டு வரணும் இல்லை, வெளில வரணும் இல்லை, அதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, எனக்கு காயமாக இருக்குது, எனக்கு வலியாக இருக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ ரீபான் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா ஒருத்தவன் ஏமாற்றிட்டு போயிட்ட பிறகு, ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போன பிறகு இன்னொரு பெண்ணை நம்ம எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும், தேவையில்லை. ஏன்னா அவங்கள ஏமாற்றக்கூடாதுல்ல. ரீபான் பண்ணிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அடுத்த ஒரு விஷயம், நீ சக்ஸஸ் ஆகணும், உன்னை நீ மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே உங்களை நீங்கள் பிஸியாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க முடியாதுங்க. உனக்கு அச்சுமெண்ட்ஸ் இருக்குது, நீ சாதிக்கணும், நீ படிக்கணும், மிகப்பெரிய இடத்துக்கு வரணும், ஓவர்சீஸில் வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையும் ட்ரீமும், மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும்போது விட்டு போன வழியை கொடுத்த வேதனையை கொடுத்தவனை நம்ம ஏங்க நினைக்கணும், தூக்கி போட்டே போகணும். சரிங்களா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் கேட்க மாட்டேன், அதாவது சாங்ஸ்லாம் கேட்க மாட்டேன், எப்பொழுதுமே கேட்குற பழக்கமும் எனக்கு கிடையாது. ஹெட்ஃபோனை போட்டுட்டு என்னுடைய லாங்குவேஜ் சம்பந்தமாக, என்னுடைய லிசனிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எப்படி நான் பார்க்கணுன்றத தான் நான் பார்ப்பேன். ஆனால் அந்த லவ் சாங்ஸ் கேட்குற விஷயமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லவ் சாங்ஸ் நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்தும், பிரேக்கப்பான சூழ்நிலையிலையும் சரி. பிரேக்கப் ஆகிற சாங்ஸும் இருக்குது, லவ் சாங்ஸும் இருக்குது. லவ் சாங்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு உன்னதமான பாடல், எனக்கே பிடிக்கும் அந்த சாங்ஸு. அலைப்பாயுதே என்ற படத்தில் இருக்கிற மிகப்பெரிய லவ் சாங்ஸ், சான்ஸே இல்லை, மாதவன் கொடுத்துருக்கு அந்த சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோகிராஃபில் லவ் ஃபெயிலியருக்காக வந்திருக்கும் பாருங்கள் அந்த சாங்ஸ், அதுவும் ரொம்பவே வலி கொடுக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது எப்பொழுதுமே மியூசிக்ஸே கேட்க மாட்டேன், டோன்ட் ஹியர் த சாங்ஸ். ஓகே, அது மிக மிக மிகப்பெரிய வலியை கொடுக்கும். ஸோ அதையும் நிறுத்திக்கங்க. நீங்கள் வாழ்க்கையில் வழியிலிருந்து வெளியில் வரணும்னா ஒரே ஒரு விஷயம், உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கணும். நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்காக பிறக்கிறவங்க, விட்டு போன வலி கொடுத்த அந்த விஷப்பூச்சியை நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு விஷம், அது ஒரு கேன்சர், அது தூக்கி போட்டுட்டே இருக்கணும். சரிங்களா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய முன்னாள் அந்த எக்ஸ் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த எக்ஸ் ஃப்ரெண்டு எப்பொழுதுமே ஒரு கேன்சர், பாய்சன். அந்த ஃப்ரெண்டை சத்தப்பணமாக நீங்கள் நினச்சிட்டு ஒதுங்கி போயிட்டே இருங்க. காரணம், சத்தப்பணம் அது. ஓகேவா, அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணுங்கள், எந்த சோஷியல் மீடியாலையும் அன்ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. என்றைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப வருவாங்க, வருவாங்கன்னு நம்ம கொக்கு போல் வரும். அந்த சொல்லுவாங்களே தமிழில், ஒரு இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ஒரு கொக்கு ஒரு மீனுக்காக காத்துட்ருக்குமா, வரும் வரும் வரும்னு, ஓடு மீன் ஓட வரும் மீன் வரும்னு. அதை மாதிரிலாம் காக்காம உன்னுடைய வேலை, உன்னுடைய கோல், உன்னுடைய அச்சீவ்மெண்ட், நீ உன்னை பிஸியாக வச்சுக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்று மட்டும் இல்லை, பிரேக்கப் என்பது ஒரு சாதாரண விஷயம். சரிங்களா, உடம்புக்கு வந்திருக்கிற ஒரு கேன்சர் மாதிரி. அந்த ஒரு கேன்சரை நம்ம குணப்படுத்தணும்னா நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே ஆகணும். சரிங்களா, இன்றைய தலைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, உங்கள் ஜோ மேம். தேங்க்யூ.